வாட்டி மாத்திட்டேன், நேமோ மாத்தல, டைட்டில் டிசைனை வந்து மூணு வாட்டி நாலு வாட்டி மாத்திட்டேன். அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபர்ஸ்ட் போட்டாங்க, அதுக்கப்புறமா மாத்தி 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 நான் எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் சண்டை, ஒரே சண்டை. ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை, இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கு எனக்கு சண்டை, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரே சண்டை மட்டும்தான் நடக்கும். ஆனா இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியா எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்றாங்க, எங்கேயாவது நாங்க சீஃப் கெஸ்டா யாரையாவது கூப்பிட போக சொல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க, அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. சின்ன டைரக்டர் பெரிய டைரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன டைரக்டர் தானா பெரிய டைரக்டர் தானா எனக்கு தெரியல. ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான், பத்து படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும்தான் அவங்க. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணீங்க, திறமைக்குத்தான் மதிப்பு இங்க இருக்கே தவிர இவன் சின்ன பையனால நான் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்ற, உலகத்திலேயே ஒருத்தர், இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியகாரன்னு சொல்லிச்சு. அந்த பைத்தியகார யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் ஒன் கோடீஸ்வரர் ஈலான் மஸ்க், அவரை வந்து இந்த உலகமே பைத்தியகாரன்னு சொல்லிச்சு. அவர் சொத்து இழந்தது எல்லாமே அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பா என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி, என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலும் கண்டிப்பா இதை சாதிக்க முடியும்.